திடீரென அவசர அவசரமாக தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் நடிகை மீனா பெயருக்கு மாற்றும் தனுஷ். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. என்ன நடக்கிறது? அதிர்ச்சியில் உறைந்த திரையுலகம். காரணம் இதுதான். உச்சக்கட்ட பரபரப்பில் ஹாலிவுட். அதாவது நடிகர் தனுஷுக்கும் நடிகை மீனாவுக்கும் இடையே திருமணம் நடக்கப்போவதாக செய்திகள் வெளியாகி வந்தது. வாழ வேண்டிய வயதில் கணவனை இழந்த மீனாவும், அதேபோல சின்ன வயதிலேயே முன்னாள் மனைவியை விவாகரத்து செய்த தனுஷும் திருமண பந்தத்தில் இணையப்போவதாக செய்திகள் உலாவருகிறது. பொதுவாக திடீரென இந்த செய்தியை புதிதாக கேட்பவர்களுக்கு, என்னது தனுஷுக்கும் மீனாவுக்கும் திருமணமா, எப்படிப்பா இது ஒத்து வரும்னு கேள்விகள் எழலாம். ஆனால் இவர்களின் திருமணத்திற்கு பின்னால் பல காரணங்கள் இருப்பதை ஏற்கனவே நம்முடைய வீடியோக்களில் விரிவாக விளக்கியிருக்கிறோம். ஆக அப்படியான வலுவான காரணங்கள் இருப்பதாலேயே இவர்கள் இருவரும் இப்போது திருமணத்திற்கு தயாராகிவிட்டனர். சுருக்கமாக சொல்லணும்னா, இவங்களுடைய சினிமா வாழ்க்கைக்கு இவங்களுடைய முந்தைய துணைகள் ஒத்து வரலங்க. அதனாலேயே இனிமே வாழப்போகிற வாழ்க்கையிலையாவது எந்த கருத்து வேறுபாடும் வந்துடக்கூடாதுன்னு தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டாங்க. மேலும் இவங்க திருமணம் சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெறப்போவதாகவும் செய்திகள் உள்ளது. கூடிய விரைவிலேயே ரஜினி மகளுடனான விவாகரத்தை முறைப்படி செய்துவிட்டு அதற்கு பிறகு உடனடியாக மீனாவை கரம் பிடிக்க உள்ளாராம் தனுஷ். இந்த நிலையில்தான் ரஜினி மகள் ஐஸ்வர்யாவும் அனிருத்தை திருமணம் செய்துள்ளார் என்றும், இவர்களது திருமணம் ரகசியமாக நடைபெற்றது என்றும், கூடிய விரைவிலேயே இவர்களது திருமண உறவும் வெளி உலகுக்கு தெரிய வரும் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தனுஷின் இரண்டாவது திருமணம் பற்றி அறிந்த ஐஸ்வர்யாவோ கொஞ்சம் கடுப்பாகியிருக்கிறார். அதுவும் போயஸ் கார்டனில் 150 கோடிக்கு தனுஷ் கட்டிய வீட்டை மீனாவின் பெயருக்கு மாற்ற இருக்கும் தனுஷின் அந்த செயல் இவரை மேலும் கடுப்பாக்கியது. இதனால் தனுஷுடனான விவாகரத்துக்கு ஜீவனாம்சமாக 500 கோடி முதல் 1000 கோடி வரையிலும் தனுஷிடம் கேட்கப் போவதாக ஐஸ்வர்யா முடிவெடுத்துள்ளார். தனுஷும் மீனாவும் திருமண பந்தத்தில் இணைவது ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்காததாலேயே ஜீவனாம்சம் கேட்கும் விஷயத்தை தொடங்கியிருக்கிறார். இதனால் இதையறிந்த நடிகர் தனுஷோ, இவரது பெயரில் சொத்துக்கள் இருந்தாதானே ஜீவனாம்சம் கொடுக்க முடியும், ஆக இவரது பெயரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் வருங்கால மனைவியான மீனாவின் பெயருக்கு மாற்ற இருக்கிறாராம் தனுஷ். ஒருவேளை மீனா பெயரில் மாற்றாமல் தனுஷின் பெற்றோர் அல்லது சகோதர சகோதரிகளின் பெயரில் மாற்றினால் கூட ஐஸ்வர்யா ஜீவனாம்சம் பெறுவதை தடுக்க முடியாது. ஆகையால் மீனா பெயருக்கு மாற்றினால் இவரிடம் இருக்கும் சொத்துக்களின் அளவை குறைத்து காண்பித்து ஐஸ்வர்யா கேட்கும் ஜீவனாம்சம் தொகையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆகவே இதனாலேயே மீனாவின் பெயருக்கு தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் அவசர அவசரமாக மாற்றி வருகிறாராம் நடிகர் தனுஷ்.